வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஃபேமிலி. குட் ஈவினிங் டு ஆல். எஸ்டர்டே டாபிக் நம்ம என்ன பார்த்தோம்னா சிந்துவெளி நாகரிகம் பார்த்தோம் 6ஆம் வகுப்பு. அதே 6ஆம் வகுப்பில் இன்றைக்கி டெஸ்ட் நம்பர் 2 பார்க்க போகிறோம். டாபிக் என்னென்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள். சிந்துவெளி நாகரிகம் டெஸ்ட் எழுதாதவங்க கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் டெஸ்ட் எழுதிடுங்க. ஸோ டுடே டாபிக் வந்து தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள். ஸோ டெஸ்ட்டுக்குள்ளே போகலாம். டெஸ்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு எம்டி பேப்பர் எடுத்துக்கோங்க, ஒரு பென் எடுத்துக்கோங்க. மேலே வந்து உங்களோட நேம், உங்களோட ஊர் எழுதிக்கோங்க. நான் க்வெஸ்சன் ரீட் பண்ண நீங்கள் ஆன்சர் பண்ணிகிட்டே வாங்க. கேள்வி எண் 1, கோவலன் கண்ணகி பிறந்த ஊர் எது? காஞ்சிபுரம், பூம்புகார், திருச்சி, கூடல் நகர். கோவலன் கண்ணகி பிறந்த ஊர் எது? கேள்வி எண் 2, பூம்புகார் தற்போது எங்கு உள்ளது? மதுரைக்கு அருகே, தஞ்சாவூர் அருகே, திருச்சிராப்பள்ளிக்கு அருகே, மயிலாடுதுறைக்கு அருகே. பூம்புகார் தற்பொழுது எங்கு அமைந்துள்ளது? மதுரைக்கு அருகே, தஞ்சாவூருக்கு அருகே, திருச்சிராப்பள்ளிக்கு அருகே, மயிலாடுதுறைக்கு அருகே. கேள்வி எண் 2, பூம்புகார் யாருடைய துறைமுகம்? சேரர், சோழர், பாண்டியர், பல்லவர். பூம்புகார் யாருடைய துறைமுகம்? சேரர், சோழர், பாண்டியர், பல்லவர். கேள்வி எண் 4, கீழ்கண்ட பகுதிகளில் ஓர் ஒற்றுமை உண்டு, இதில் தவறானது எது? திருவாரூர், நாகை, புதுக்கோட்டை, கரூர். கீழ்கண்ட பகுதிகளில் ஓர் ஒற்றுமை உண்டு, இதில் தவறானது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கேள்வி எண் 5, தொண்டை நாட்டில் பழமையான நகரம் எது? தொண்டை நாட்டில் பழமையான நகரம் எது? சென்னை, விழுப்புரம், காஞ்சி, கன்னியாகுமரி. நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று கூறியவர் யார்? திருநாவுக்கரசர், யுவான் சுவாங், காளிதாசர், மேற்கண்ட எவரும் இல்லை. கேள்வி எண் 7, பூம்புகாரில் இறக்குமதியான பொருட்களில் தவறான இணை எது? பூம்புகாரில் இறக்குமதியான பொருட்களில் தவறான இணை எது? சந்தனம், மேற்கு தொடர்ச்சி மலை, பவளம், தென்கடல் பகுதி, தங்கம், வடமலை, உணவுப் பொருட்கள், ஈழம். பூம்புகாரில் இறக்குமதியான பொருட்களில் தவறான இணை எது? எந்த நகரை சுற்றியுள்ள அகலியில் யானைகள் செல்லும் அளவுக்கு அகலமான சுரங்கப்பாதை இருந்தன? எந்த நகரை சுற்றியுள்ள அகலியில் யானைகள் செல்லும் அளவிற்கு அகலமான சுரங்கப்பாதை இருந்தன? மதுரை, தஞ்சை, காஞ்சி, உறையூர். கேள்வி எண் 9, தமிழகத்தில் பண்டைய காலத்தில் பள்ளிகள் முதன் முதலில் ஏராளமாக அமைக்கப்பட்ட நகரம் எது? தமிழ்நாட்டில் பண்டைய காலத்தில் பள்ளிகள் முதன் முதலில் ஏராளமாக அமைக்கப்பட்ட நகரம் எது? காஞ்சி, திருச்சிராப்பள்ளி, மதுரை, தஞ்சை. கேள்வி எண் 10, தொண்டை நாட்டுடன் தொடர்புடைய பகுதி எது? கீழ்கண்டவற்றில் தொண்டை நாட்டுடன் தொடர்புடைய பகுதி எது? வேலூர், கரூர், திருவாரூர், நாகை. பூம்புகார் எந்த காலம் வரை சிறப்புற்று விளங்கியது? PA 300 வரை, PA 200 வரை, PA 500 வரை, PA 150 வரை. பூம்புகார் எந்த காலம் வரை சிறப்புற்று விளங்கியது? கடைச்சங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் எத்தனை பேர்? 13, 25, 36, 49. கடைச்சங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் எத்தனை பேர்? பண்டைய காலத்தில் முத்துக்களை இறக்குமதி செய்த உவரி என்ற பகுதி தற்போது எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? பண்டைய காலத்தில்
முத்துக்களை இறக்குமதி செய்த உவரி என்ற பகுதி தற்போது எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? தஞ்சை, தூத்துக்குடி, காஞ்சி, கன்னியாகுமரி. பிற நாட்டு நாணயங்களும் அச்சடிக்கப்பட்ட இடம் எது? மதுரை, காஞ்சி, தஞ்சை, முசிறி. பிற நாட்டு நாணயங்களும் அச்சடிக்கப்பட்ட இடம் எது? கேள்வி எண் 15. தவறான இணையை தேர்வு செய்க. துறைமுக நகரம் பூம்புகார், வணிக நகரம் மதுரை, கல்வி நகரம் காஞ்சி. மேற்கண்ட எதுவும் இல்லை. கேள்வி எண் 16. சோறு முடைத்த நாடு எது? சோழ நாடு, பாண்டிய நாடு, சேர நாடு, தொண்டை நாடு. சோறு முடைத்த நாடு எது? கீழ்கண்டவற்றில் தவறானது. சேர நாடு. கோவை, நீலகிரி, கரூர், கன்னியாகுமரி, கும்பகோணம் மற்றும் இன்றைய கேரள பகுதிகள் சேர நாடு. சோழ நாடு தஞ்சை, திருவாரூர், நாகை, திருச்சி, புதுக்கோட்டை இவற்றை உள்ளடக்கியது. பாண்டிய நாடு மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி இவற்றை உள்ளடக்கியது. மேற்கண்ட எதுவும் இல்லை. கீழ்கண்டவற்றில் தவறானது என்னன்னு கேட்டிருக்காங்க. வங்காள விரிகுடாவுடன் தொடர்பில்லாத நகரம் எது? வங்காள விரிகுடாவுடன் தொடர்பில்லாத நகரம் எது? பூம்புகார், மதுரை, கொற்கை, காஞ்சிபுரம். வங்காள விரிகுடாவுடன் தொடர்பில்லாத நகரம் எது? கேள்வி எண் 18. 6500 ஆண்டுகளுக்கு பழமையான நாகரிகத்தின் நகரம் எது? 6500 ஆண்டுகளுக்கு பழமையான நாகரிகத்தின் நகரம் எது? ஈராக், சிந்துவெளி, தமிழகம், தொண்டை மண்டலம். சரி, தமிழகம்னு போட்டு தமிழ்நாடு. ஈராக், சிந்துவெளி, தமிழ்நாடு, தொண்டை மண்டலம். கேள்வி எண் 19. தமிழர்களின் நீர் மேலாண்மையை விளக்குவது? கல்லணை, காஞ்சிபுர ஏரிகள், பாராக்கிரம பாண்டிய ஏரி, காவேரி ஆறு. தமிழர்களின் நீர் மேலாண்மையை விளக்குவது எது? ஆ மட்டும் ஆ சரி, ஆ மட்டும் சரி, ஈ மட்டும் சரி, ஆ மற்றும் ஆ சரி. கீழடி அகழாய்வுடன் தொடர்புடைய நகரம் எது? கீழடி அகழாய்வுகளுடன் தொடர்புடைய நகரம் எது? மதுரை, காஞ்சிபுரம், பூம்புகார், புதுக்கோட்டை. கூற்று 21. திருநாவுக்கரசர் கல்வியில் கரையில் என குறிப்பிட்ட நகரம் காஞ்சிபுரம். இந்தியாவின் 7 புனித தலங்களுள் ஒன்று என யுவான்சாங் குறிப்பிட்டது காஞ்சிபுரம். நகரங்களுள் சிறந்தது காஞ்சிபுரம் என காளிதாசர் குறிப்பிட்டுள்ளார். ஆ மட்டும் சரி, ஆ மட்டும் சரி, ஈ மட்டும் சரி, அனைத்தும் சரி. தவறான தொடரை கண்டறிக. கேள்வி எண் 22. மெகஸ்தனிஸ் தன்னுடைய பயண குறிப்புகளில் மதுரையை பற்றி குறிப்பிட்டுள்ளார். மெகஸ்தனிஸ் தன்னுடைய பயண குறிப்பில் மதுரையை பற்றி குறிப்பிட்டுள்ளார். யுவான்சுவாங் தமிழ்நாட்டு நகரான காஞ்சிபுரத்திற்கு வந்தார். கோவலனும் கண்ணகியும் காஞ்சிபுரத்தில் வாழ்ந்தனர். ஈராக் நகரம் பட்டினப்பாளையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தவறான தொடரை கண்டறிக. கேள்வி எண் 23. கீழ்கண்ட சான்றோர்களுக்கிடையே ஓர் ஒற்றுமை உண்டு, அதில் தவறானவர் யார்? ஜோதிபாலர், சுமதி, தர்மபாலர், மேற்கண்ட எவரும் இல்லை. சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள் எந்த நூற்றாண்டைச் சேர்ந்தவர்? 2ஆம் நூற்றாண்டு, 3ஆம் நூற்றாண்டு, 4ஆம் நூற்றாண்டு, 5ஆம் நூற்றாண்டு. குடைவரை கோயில்கள் யார் காலத்தில் அதிகம் கட்டப்பட்டன?
சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்டன, பல்லவர் காலத்தில், நாயக்கர்கள் காலத்தில், பாண்டியர்கள் காலத்தில். குடைவரை கோயில்கள் யார் காலத்தில் கட்டப்பட்டன? ஸோ கம்ப்ளீட் பண்ணவங்க உங்களோட ஆன்சர் ஷீட்டை இப்போ நான் ஆன்சர் சொல்ல சொல்ல கரெக்ஷன் பண்ணிட்டே வாங்க. கரெக்ஷன் பண்ணதும் உங்களோட ஆன்சர் ஷீட்டை நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்புக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். கோவலன் கண்ணகி பிறந்த ஊர் எது? பூம்புகார். பூம்புகாரோட இன்றைய பெயர் என்னன்னு பார்த்தோம்னா காவேரி பூம்பட்டினம். பூம்புகார் தற்போது எங்கு அமைந்துள்ளது? ஆப்ஷன் டி, மயிலாடுதுறைக்கு அருகே. பூம்புகார் யாருடைய துறைமுகம் ஆகும்? சோழர்களோட துறைமுகம். இதனுடைய மற்றொரு பெயர் காவேரி பூம்பட்டினம். கேள்வி எண் 4, கீழ்கண்ட பகுதிகளில் ஓர் ஒற்றுமை உண்டு, இதில் தவறானது எது? ஆப்ஷன் டி, கரூர் மாவட்டம். ஆப்ஷன் டி, கரூர் ஏன் தவறானதுன்னு பார்த்தோம்னா திருவாரூர், நாகை, புதுக்கோட்டை இது எல்லாமே சோழ மண்டலம். அப்போ தவறான ஒன்று கரூர். கரூர் வந்து சேர மண்டலம். கேள்வி எண் 5, தொண்டை நாட்டில் பழமையான நகரம் எது? தொண்டை நாடுன்னு சொன்னாவே நமக்கு ஞாபகம் வர்றது காஞ்சிபுரம் தான். ஸோ சரியான பதில் ஆப்ஷன் சி, காஞ்சிபுரம். நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று கூறியவர் யார்? காளிதாசர். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பார்த்தோம்னா காஞ்சி கா, காஞ்சியை பற்றி புகழ்ந்து பேசுனா காளிதாசர், காக்கு கா, அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்ஷன் சி, காளிதாசர். கேள்வி எண் 7, பூம்புகாரில் இறக்குமதியான பொருட்களில் தவறான இணை எது? ஆப்ஷன் பி, பவளம், தென்கடல் பகுதி. பவளம் வந்து நமக்கு கிழக்கு பகுதியிலேருந்து கிடச்சிது. அப்போ தென்கடல் பகுதியிலேருந்து என்ன கிடச்சிதுன்னா நமக்கு முத்து கிடச்சிது. தென்கடல் பகுதியிலேருந்து முத்து கிடச்சிது. அப்போ பவளம் எங்கே இருக்குதுன்னு நெக்ஸ்ட் டைம் கேட்டாங்கன்னா கிழக்கு பகுதியிலேருந்து கிடச்சிதுன்னு நம்ம ஆன்சர் பண்ணணும். அப்போ தென்கடல் பகுதியிலேருந்து என்ன கிடச்சிதுன்னு பார்த்தோம்னா முத்து கிடச்சிது. கேள்வி எண் 8, எந்த நகரை சுற்றியுள்ள அகலியில் யானைகள் செல்லும் அளவுக்கு அகலமான சுரங்கப்பாதை இருந்தன? மதுரை. ஆப்ஷன் ஏ, மதுரை. கேள்வி எண் 9, தமிழகத்தில் பண்டைய காலத்தில் பள்ளிகள் முதன் முதலில் ஏராளமாக அமைக்கப்பட்ட நகரம் எது? காஞ்சிபுரம். கேள்வி எண் 10, தொண்டை நாட்டுடன் தொடர்புடைய பகுதி எது? தொண்டை நாடு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. தொண்டை நாடுனாவே சென்னை அந்த சரௌண்டிங்கில் இருக்கிற ஏரியா தான், வேலூர். அப்போ கரூர், திருவாரூர் இதெல்லாம் நம்ம கரூர் ஆல்ரெடி சொல்லிட்டு நம்ம சேர மண்டலத்தோட தொடர்புடையது. திருவாரூர் நாகி வந்து சோழ மண்டலத்தோட தொடர்புடையது. அப்போ ஆப்ஷன் ஏ, வேலூர், தொண்டை நாட்டுடன் தொடர்புடைய பகுதி. கேள்வி எண் 11, பூம்புகார் எந்த காலம் வரை சிறப்புற்று விளங்கியது? போஆ 200 வரை. ஆப்ஷன் பி. கேள்வி எண் 12, கடைச்சங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் எத்தனை பேர்? ஆப்ஷன் டி, 49. கேள்வி எண் 13, பண்டைய காலத்தில் முத்துக்களை இறக்குமதி செய்த உவரி என்ற பகுதி தற்போது எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. பிறநாட்டு நாணயங்களும் அச்சடிக்கப்பட்ட இடம் எது? மதுரை. பிறநாட்டு நாணயங்களும் அச்சடிக்கப்பட்ட இடம் மதுரை. கேள்வி எண் 14, ஆப்ஷன் ஏ, மதுரை. கேள்வி எண் 15, தவறான இணையை தேர்வு செய்க. துறைமுக நகரம் கரெக்ட் தான், பூம்புகார். வணிக நகரம் இதுவும் சரிதான், மதுரை. கல்வி நகரம் காஞ்சிபுரம். ஆப்ஷன் டி, மேற்கண்ட எதுவும் இல்லை. தவறான இணையை தேர்வு செய்க, மேற்கண்ட எதுவும் இல்லை. கேள்வி எண் 16, சோறு முடைத்த நாடு எது? ஆப்ஷன் ஏ, சோழ நாடு. சோறு முடைத்த நாடு சோழ நாடு, வேளம் முடைத்த நாடு சேர நாடு, முத்துடைத்த நாடு பாண்டிய நாடு, சான்றோர் உடைத்த நாடு தொண்டை நாடு. கீழ்கண்டவற்றில் தவறானது, கீழ்கண்டவற்றில் தவறானது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சேர நாடு வந்து கோவை, நீலகிரி, கரூர், கன்னியாகுமரி மற்றும் கேரள பகுதின்னு கொடுத்துருக்கோம். இதில் வந்து கும்பகோணம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். கும்பகோணம் ஆட் பண்ணும்போது இது வந்து தப்பு. ஸோ ஆப்ஷன் ஏ, சேர நாடு.
மற்ற எல்லாமே கரெக்ட். சோழநாடு வந்து தஞ்சை, திருவாரூர், நாகை, புதுக்கோட்டை இதை உள்ளடக்கியது, இவற்றை உள்ளடக்கியது. பாண்டிநாடு, மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி இவற்றை உள்ளடக்கியது. ஸோ தவறான பதில் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ. கேள்வி எண் 18, வங்காள விரிகுடாவுடன் தொடர்பில்லாத நகரம் எது? ஆப்ஷன் பி மதுரை. கேள்வி எண் 19, 6500 ஆண்டுகளுக்கு பழமையான நாகரிகத்தின் நகரம் என்று அழைக்கப்படுவது எது? ஆப்ஷன் ஏ ஈராக். தமிழர்களின் நீர் மேலாண்மையை விளக்குவது எது? ஆப்ஷன் டி ஆ மற்றும் ஆ சரி. கல்லணை என்பதும் சரி, காஞ்சிபுர ஏரிகள் என்பதும் சரி. கீழடி அகழாய்வுகளுடன் தொடர்புடைய நகரம் எது? மதுரை. ஆப்ஷன் ஏ. 22, இது வந்து கூற்று. திருநாவுக்கரசர் கல்வியில் கரையில் என குறிப்பிட்ட நகரம் காஞ்சிபுரம். சரி. இந்தியாவின் 7 புனித தலங்களுள் ஒன்று என யுவான் சுவாங் குறிப்பிட்டது காஞ்சிபுரம். இதுவும் சரி. நகரங்களுள் சிறந்த காஞ்சிபுரம் என காளிதாசர் குறிப்பிட்டுள்ளார். ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. கேள்வி எண் 23, தவறான தொடரை கண்டறிக. ஆப்ஷன் சி கோவலன் கண்ணகியும் காஞ்சிபுரத்தில் வாழ்ந்தனர். இது வந்து தவறானது. மற்ற எல்லாமே சரியானது. மெகஸ்தனிஸ் தன்னுடைய பயண குறிப்பில் மதுரையை பற்றி குறிப்பிட்டுள்ளார். சரி. யுவான் சுவாங் தமிழ்நாட்டு நகரான காஞ்சிபுரத்திற்கு வருகை தந்தார் என்பதும் சரி. ஈராக் நகரம் பட்டினம்பாளையில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்பதும் சரி. கேள்வி எண் 24, கீழ்கண்ட சான்றோர்களுக்கிடையே ஓர் ஒற்றுமை உண்டு, அவற்றில் தவறானவர் யார்? ஜோதிபாலர், சுமதி, தர்மபாலர், மேற்கண்ட எவரும் இல்லை. ஆப்ஷன் டி மேற்கண்ட எவரும் இல்லை. இவங்களுக்குள்ள என்ன ஒற்றுமைன்னு பார்த்தோன்னா இவங்க எல்லாமே காஞ்சிபுரம். 24, சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள் எந்த நூற்றாண்டைச் சேர்ந்தவர்? சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் வந்து 2 நூற்றாண்டைச் சேர்ந்தவர். ஆப்ஷன் ஏ. கேள்வி எண் 26, குடைவரை கோயில்கள் யார் காலத்தில் அதிகம் கட்டப்பட்டன? ஆப்ஷன் பி பல்லவர்கள் காலத்தில். குடைவரை கோயில்னாவே பல்லவர்கள் தான். ஸோ வந்து 26 க்வெஸ்சன் வரும், நம்ம கவுண்டிங்கில் வந்து ஒன்று மிஸ் பண்ணிட்டோம். ஏன்னா கேள்வி எண் 16 வந்து ரிப்பீட்டடாக அடுத்ததுக்கும் 16 அப்படின்றனே அதில் ஆட் ஆகிருக்கு. ஸோ அதை மட்டும் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட் பண்ணவங்க உங்களோட ஆன்சர் ஷீட்டை நம்ம வாட்ஸ்அப் குரூப்க்கு ஷேர் பண்ணுங்கள். டுமாரோ டாபிக் என்னென்னு பார்த்தோம்னா, வட இந்தியாவில் வேதகால பண்பாடும் தென்னிந்தியாவில் பெருங்கால பண்பாடும், 6 வகுப்பு 2 பருவம். மேலும் தகவலுக்கு TNPSC ஃபேமிலியை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.